कौशिकवाहन मोदहस्त श्यामलकर्ण विलंबित शूद्र वामन रूप महेश्वरपुत्र विघ्न विनायक पाद नमस्ते वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கர ஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். நம்ம எப்பவுமே நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போதான் ராகு கேது பயிற்சியினுடைய பலாபலன்கள் நம்ம பார்த்தோம். பிரத்யேகமாக நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில என்னதான் நம்ம ராசி பலன் எல்லாம் இருந்தாலும் உழைச்சாதான் சார் பலன் கிடைக்கும். உண்மை, உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம். அதனால தான் பகவான் கிருஷ்ணர் சொல்ற, கடமையை மட்டும் செய், பலனை எதிர்பார்க்காத, பலனை நான் பார்த்துக்கிறேன். கடமைக்கு 1000 ஹிண்ட்ரன்ஸ் வரும், அப்போ யாரையும் கூப்பிடாத, நீ அம்மா அப்பா என்ன கூப்பிடு போதும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி பகவான் தான் இல்லை. அதனால இறைவனை மனசார வேண்டும் பொழுது நமக்குள்ள சக்தி இருக்கும். அந்த சக்தியை கொண்டு நம்ம ஓடிண்டே இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில தொழிலை நம்ம பார்க்க முடியும் இல்லையா? நிறைய பேர் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை படிக்கிறது, வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கிறது, அது மாதிரி நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஒவ்வொன்றா நம்ம பார்த்து கொடுத்துட்டுருக்கோம். எல்லா மாவட்டங்கள்லையும் நம்மளுடைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து பார்க்குறாங்க. அதை கூடிய சீக்கிரம் அதை பற்றி வெளியிடுறோம். சரி, இன்றைய தினம் நேற்று கேட்ட கேள்வி, அதாவது நேற்றுனா ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி கேட்ட கேள்வி, செவ்வாய் எந்த திசையை பார்த்துருக்கு, செவ்வாய் பகவான் எந்த திசையை பார்த்துருக்கார்? தெற்கு திசையை பார்த்துருக்கார். தெற்கு திசையை பார்த்து செவ்வாய் பகவான் இருக்கார். இன்னைக்கு உண்டான கேள்வி, இறைவனுக்கு பல பெயர்கள் இருக்கு இல்லையா? கங்காதரன், கங்காதரன் என்று சொல்லக்கூடிய பெயர் எந்த சுவாமியினுடைய பெயரா? எந்த சுவாமிக்கு அந்த நாமத்தை கூப்பிடலாம்? இதை குழந்தைகள்கிட்ட கேளுங்க. நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு, சார் நீங்கள் சொன்ன விஷயம் இன்னைக்கு நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுறேன், உங்களுடைய கேள்வியை அழகாக கட் பண்ணி அதை ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த ஷேர் வந்து எல்லாத்துக்கும் போகிறது. நீங்கள் நிறையா பேருக்கு அந்த ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? சரி, இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு பெரிய ஆலமரம். இந்த ஆலமரம் பக்கத்தில் சின்ன ஒரு கீரை செடி. ஆலமரம் சிரிச்சுக்கிட்டே சொல்லித்தான், பார்த்தியா நான் எவ்வளோ கம்பீரமாக இருக்கேன், எப்படி இருக்கேன் பாரியா, உயர்ந்து இருக்கேன் பார்த்தியா, நீ இத்தினோண்டு இருக்க, யாராவது பார்த்தா கூட மிதிச்சுட்டு போயிடுவா, எப்படி அப்படின்னு சொல்லி எப்போவுமே பெருமையாகவே பேசியிருந்தான். ரொம்ப யோசித்தான் கீரை செடி, என்னடா அது உண்மைதான், இதுதான் பெருசாக இருக்கேன், நம்ம ஏன் இப்படி இருந்துட்டுருக்கோம். 4 பேர் வந்து இந்த கீரை செடியை பிடுங்கின்னு இருந்தாங்க. அப்போ இன்னொருத்தர் கேட்குற, ஏன்டா இதை பிடுங்குற, தே இது கீரைடா, இதை சாப்பிட்டு பாரு, கண்ணு ரொம்ப அழகாக தெரியும், உடம்புக்கு அவ்வளோ சத்துடா, இந்த கீரை செடியில் இருக்கிற சத்து வேற எதுக்குமே இல்லைடான்னு பெருமையாக அதை எடுத்துகிட்டு போனாராம். அப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கீரை சொல்லித்தான், நீ இவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் பாரு சின்னதாக தான் இருக்கேன், ஆனால் மக்களுக்கு பயனுள்ளதாக மாறுறேன், நீயும் பயனுள்ளதாக மாறுற, ஆனால் நான் இன்னும் பயனுள்ளதாக உணவாக மாறுகிறேன், அதனால் எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லித்தான். அப்போதான் தாளமரம் யோசிச்சான், ஐச்சோச்சோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம எப்பவுமே மற்றவாளை குறைச்சி இடம் போடக்கூடாது, சிறு துரும்பும் பல்குத்த உதவும், அதனால யாரையும் குறைச்சி இடம் போடக்கூடாது, எல்லாத்துக்கும் டேலண்ட் இருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் தனித்துவம் இருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் அவட்ட ஒரு பெஸ்ட் இருக்கும், அதுக்கு ஒரு டைம் கொடுத்தா அது நிச்சயம் பிரதிபலிக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒருவேளை நம்ம சாதாரணமாக ஒரு விஷயத்தை எடை போட்டிருந்தோம்னா, இல்லை எடை போட்டுன்னு இருக்கோம்னா, அதை விட்டுவிட்டு அவாகிட்டே ஒரு டேலண்ட் இருக்கட்டும், முன்னேறட்டும் என்ன ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டோம்னா, பிறருக்கு என்கரேஜ் பண்ணோம்னா நிச்சயம் நம்மளுக்கும் பல பேர் வாழ்த்துக்கள் தெரிவிப்பான்னு சொல்லி இன்றைய தினம் குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 2/9/2020 சார்வரி வருஷம் ஆவணி மாதம் 17ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம், மாலை 7:36 வரை, பின்பு பூரட்டாதி. இன்றைய திதி பௌர்ணமி, காலை 11:08 வரை, பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் ஆயில்யம், நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்னைக்கு மகாலயபக்ஷ ஆரம்பம், உமா மகேஸ்வர விரதம் சேர்ந்து வந்திருக்கு. நேற்றைய தினத்துல பௌர்ணமி பூஜையும் நடராஜ அபிஷேகமும் ரொம்ப சிறப்பாக நீங்க பண்ணியிருப்பேன். இன்றைய காலை வரைக்கும் பௌர்ணமி இருக்குது, அதுக்கப்புறம் பிரதமையாக இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் பிறந்த நட்சத்திரம் நாள், பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள் ஆசாசையாக யோசிச்சு பண்ணுது. தொழில் ரீதியான முன்னேற்றங்களை பத்தி சிந்திப்பல் நிச்சயம் உண்டு. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமா உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு இடமாற்ற எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றங்களும், பேப்பர் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம், பத்திரிகையில் வேலை செஞ்சுட்டு இருக்கா, கேமராமேனாக இருந்துட்டு இருக்குவா, ஐடி துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்குவா, பேச்சு சம்மந்தமான துறை மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய முயற்சிகள் அனுகூல்யத்தை தரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு. மேஷராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, பாசமான நபர்களை சில நேரங்கள் கோவித்து கொண்டவா திருப்பி பேசுவா, சச்சோ வாட்ட கோவிச்சுட்டோமே அப்படின்னு. ரொம்ப இஷ்டமான பொருட்களை வாங்கி சாப்பிட்றது அல்லது உபயோகிக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப தெரிஞ்சவா அவளுக்கு எதேனும் முடியல அப்படின்னு சொன்னா, சே நல்ல மனுஷன் அவளை பற்றியே சிந்தனை நாள் ஃபுல்லாக இருக்கும். ரிஷபராசி என்பர் எதையும் ஸ்திரமாக இருக்கணும். இத்தனை நாள் ஓடி அடைஞ்சாச்சு, இனிமேல் ஸ்திரமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, நல்லா சம்பாத்தியம் பண்ணுங்கிற ஒரு யோசனை இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் நிறைய நபர்களை ஒப்பிட்டு பார்ப்போம். எப்படி ஜெயிச்சா, இவ எப்படி பண்ணா, நம்மளும் அதே மாதிரி பண்ணோம். பேச்சு திறமையை வளர்த்துக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இனிமேல் சும்மா இருக்கக்கூடாது, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்க. நான் என்னுடைய காலில் நிற்கணுங்க, மற்றவங்ககிட்ட எதுக்கு ஏந்தி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி. ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ளனா ஸ்டபனாக இருப்பேன், இது இப்படித்தான் அப்படித்தான்ற ஒரு எண்ணங்களில் விட்டு கொடுக்க மாட்டேன். தப்பு இருந்ததுன்னா உடனே மன்னிப்பு கேட்டுருவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு. மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கடகராசி நேயர்களே, அன்பு ஆதரவு கூடி பூச ஆயில நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் சுவாமி நாமத்தை சொல்றது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பேச அச்சுச்சோ நான் பேசவே மாட்டேன். முருகா 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 முருகா, சிவசிவா சிவசிவா, நாராயணா நாராயணா, இப்படி சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது நல்லது. யாராவது இவங்க உங்களை பற்றி இப்படி சொன்னா அப்படி சொன்னா, இந்த காதில் வாங்கி அந்த காதில் ஓ அப்படியா சொன்னாலா, எதுக்கு போயிட்டு நம்ம கேட்டு திருப்பி நம்ம நேரத்துக்கு அவா கேட்டது தெரிஞ்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காதில் வாங்கிறத விட்டு. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் தெய்வ அனுகிரகம் கூடி வரும். முக்கியமான விஷயங்களில் பிரயாணம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. என்ன சார் முக்கியமான விஷயம், எதுக்கு பிரயாணம் பண்ணுறத தவிர்த்துக்கிறது? ஏன்னா ஒரு நாள் இரு நாள் கழிச்சு அந்த முக்கியமான விஷயம் பண்ணிட்டால் தப்பு கிடையாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வ விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்ம ராசி என்பவர்கள், பெருமையான நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம்னா யார் இதுவும் கிடையாது, நம்ம தான். இன்னும் ஓடுவோம், இன்னும் ஜெயிப்போங்கிற ஒரு எண்ணம். ஃப்ரூட்ஸ் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். அரிசி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, துணி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், மில்லு வச்சுட்டு இருக்கிறவங்க, தறி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இனிமேல் நான் என்ன பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடு வெற்றி உண்டு. சிம்மராசி என்பர்கள் கலைத்துறையில் இருக்கிறோம், ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கோம், நல்ல பலன்கள் உண்டு. ஆனால் கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னி ராசி என்பர்களே, அப்பப்போ பார்த்துட்டோம்னா உடல் ஆரோக்கியத்தில் மற்றவாட்ட சொல்லுவேன், எப்பா கவனமாக இருக்க கவனமாக இல்லாத்துட்டு நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும். ஓடிண்டே இருக்கிறது ஓகே, இருந்தாலும் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். நிறைய விஷயத்தை தலையில் போட்டிருக்கு, கவலையே படாதீங்க, ஒவ்வொன்றா நடக்கும். வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். யாரு கிண்டல் கேலி பேசணுமே அவன் முன்னாடி நின்று காமிப்பல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நிச்சயம் சக்சஸ் ஆகும். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு. துலா ராசி அன்பர்கள், ஒரு விஷயத்தில் 10 பேர் பேசட்டும் சார், நான் அமைதியாக இருக்கேன், கேட்குறேன், ஆனால் எனக்கு ஒரு காலம் வரும், நிச்சயமாக நான் ஜெயிப்பேன், நிச்சயமாக நிற்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். காலையில் சுட்டு கோவப்படுவேன், பேசுவேன், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். குழந்தைகளுக்காக விட்டு கொடுக்குறவங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். பணம் பொருளாதார விஷயத்தில் கவனம் போகும். புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 என்ற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்களே, இந்த தினத்துல சில காரியங்கள் பண்ணும்போது ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணுறது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறது, பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுவேன். எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை மீறி செயல்படக்கூடியதாக இந்த தினத்தில் இருக்கு. எப்போ எனக்கு நாள் சரியாகும், எனக்கு ஒரு காலம் வரும், அப்போ நான் எல்லா விஷயத்தையும் வென்று காமிப்பேங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருப்பார். யாரெல்லாம் கிண்டல் கேலி பண்ணாலும் அவன் முன்னாடி ஜெயித்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்கள், நிறைய விஷயங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணால் அது எப்படி நமக்கு திரும்பி வருது பாருங்கன்னு நீங்களே ஆச்சரியப்படுது. அந்த மாதிரி தொழிலில், வேலையில், கல்யாண விஷயம், சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் பண்ண காரியங்கள்லாம் உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. போராட்டமாக இருந்த காலங்கள்லாம் போய் நன்மைகள் பிறக்கும். நிறையா முயற்சி எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி உண்டு. சில நேரங்கள் கவலைப்பட்டு என்னடா இது, நம்ம எல்லாத்துக்கும் சொல்லணும், நமக்கு சொல்றது யாரும் இல்லை, யாரு சொல்லணும், பகவான் இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அது மாறி. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கணபதி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, பக்திமயமானது. முயற்சி பண்ணி வாய்ப்புகளை நீங்களே தேடுவேன். திருமண காரியம், படிப்பு விஷயங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி உண்டு. யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனசுலையே உரியேற்றி வச்சுட்டு இருப்பேன். அதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்கும். இறைவன் அனுகிரகத்தில் கொஞ்சம் சண்டை தண்டங்கள்லாம் ஒரு மாறிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிரம்பரவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு, ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்கள், சில விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். மனசுல பதிந்த ஒரு சில காரியம் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தற்செயலாக தோணும். பூர்வீக சத்துக்கள் ஏதேனும் விஷயங்கள் இருந்தால் அதை பற்றி பேசுவேன். தொழிலில் கவனம் செலுத்துவேன். முக்கியமான நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும். அனுகூல்யம் உண்டு. தடைகள் போகும், நன்மைகள் பெருகும். தொழில் ரீதியாக இந்த முடக்கங்கள் போய் நன்மைகள் கூடி. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்கள், சில பல தடங்கல்கள்லாம் ஒரு தாண்டிடுவேன். விரையம் என்னடா அது ஆயிண்டே இருக்கே அப்படின்னு யோசிப்பேன். கோபித்து கொண்ட விஷயத்து கவனம். இந்த தினத்தில் சில பிரச்சனைகள்லாம் வர மாதிரி இருக்கும். ஒன்றாக தெய்வ அனுகிரகம் வந்துடும். சில முக்கியமான வழக்குகளில் வெற்றி ஆயிடுவேன். பிரச்சனை இருந்து சாதாரணமாக போகும். அனுகூல்யத்தை, தடங்கள் இருந்ததுலாம் போயிடும். திருப்தி வரும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடிய ஒரு கால வேலைகள் இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள், மன அழுத்தங்கள்லாம் போயிடும். பயப்படவே வேண்டாம் எதையும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாவளங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன, நிறைய வாழ்க்கையில் பார்த்துட்டோம்னா சில விதமான மன சங்கடங்கள், மன கஷ்டங்கள் இருக்கும். வெளியில யார்ட்டையுமே சொல்ல முடியாது. மனசுக்குள்ளேயே நம்ம போட்டு வச்சுருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த மன சங்கடங்கள் தீர்றதுக்கு நான் என்ன பண்ணணும், அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் நமக்கு வசதி இருந்தால் அந்த வெள்ளி கிண்ணம், அப்படி இல்லைன்னா சாதாரண கிண்ணத்தை எடுத்துட்டு கொஞ்சம் ஜலத்தை ஓட்டிட்டு அது மேலே சிவலிங்கத்தை வச்சுக்கணும். அந்த கிண்ணத்தில் சிவலிங்கத்துக்கு பாதி அளவுக்கு ஜலத்தை விட்டுட்டு அது மேலே சிவலிங்கத்தை வச்சுட்டு சந்தனம் குங்குமம் வச்சு சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை, பில்வார்ச்சனை பண்ணணும். பில்வாஷ்டகம் படிக்கிறது, சிவபெருமானுடைய அஷ்டோத்திரம் படிக்கிறது. இப்படி ஒவ்வொரு திங்கக்கிழமை நீங்க பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய துன்பங்கள்லாம் போய் மனசுல ஒரு நிம்மதி வந்து, மன கசப்புகள்லாம் போய், குடும்பத்துல ஒற்றுமை வந்து, எத்தனையோ விதமான தடங்கல்கள்லாம் போய், முதல்ல பூர்வ புண்ணிய தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாற. அதுதான் சார் மெயின். பிரிந்தவா ஒன்று சேர்ந்து குடும்பத்துல கொஞ்சம் ஒற்றுமைகள் வரும். அழகா கோலம் போட்டு அந்த கிண்ணத்தை அது மேலே வச்சுட்டு சிவாய நம மகேஸ்வராய நம. எல்லா மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில நன்னா இருக்கணும் இல்லையா, வேண்டுவா. நான் எப்படி வரணும் நீங்க நினைச்சு பாருங்க. இந்த வாழ்க்கையை தொடங்கும் பொழுதோ இல்லை இந்த உலகத்தில் முதல்ல நீங்க வேலைக்கு இறங்கும் பொழுதோ படிக்கும் பொழுதோ உங்களுக்குன்னு சுயமான எண்ணங்கள் வரும்போது நான் ரொம்ப நல்லா இருக்கணும்ங்கற ஒரு எண்ணத்தோட தான் இந்த வாழ்க்கை ஆரம்பிச்சீங்க. ஆனா இப்போ எங்க இருக்கோம்? எல்லாம் இருக்கு சார், மனசுல நிம்மதி மட்டும் இல்லைன்னு சொல்றவா கூட எத்தனை பேர் இருப்பா இல்லையா? கவலையை விடுங்க, எல்லா விஷயங்களும் மாற்றம் இருக்கும். எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளேயும் தலையிலையும் போட்டுட்டு வெளியில சொல்ல முடியாத மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வழிபாடு ஏன்னா மானசீகமா அது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சிவலிங்கத்தை எடுத்து சுவாமிகிட்ட மற்ற சுவாமிகள்கிட்ட வச்சு விட்டு அதுக்கப்புறம் இந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கிறது, வீடு முழுக்க புரோக்ஷணம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த பிராயச்சித்தம் நீங்கள் பண்ணி பாருங்கள், நிறையா பேருக்கு இதை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தலன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.